கடந்த 2019 ஆண்டு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தவர் தாஹில் ரமணி. இவர் சென்னையில் சட்டவிரோதமாக சொத்து சேர்த்ததாகவும் தமிழக அமைச்சர் ஒருவருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்து முறைகேட்டில் ஈடுபட்டதாகவும் சிலை திருட்டு தொடர்பான சிறப்பு பெஞ்சை கலைத்ததாகவும் தாஹில் ரமணி மீது சிபிஐ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பொழுது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த ரஞ்சன் கோகாய் உத்தரவிட்டார். சிபிஐ விசாரணையில் நீதிபதி தாஹில் ரமணி மீது எந்த குற்றமும் இல்லை என தெரியவந்திருப்பதாக மத்திய அரசு தற்போது நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளது. மும்பை உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்தபோது பில்ஹேஸ் பனோ குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கியவர் நீதிபதி தாஹில் ரமணி என்பது குறிப்பிடத்தக்கதாகும்.